ஓகே, அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லேப்டாப் பிரச்சனைனால, இப்போ ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்திருக்கிறது என்னோட சேர்த்து மொத்தம் 6 பேர் வந்திருக்காங்க. ராமன், மாலதி, பிரான்ஸ், மதியழகன், சுப்பிரமணியன். ஓகே, நம்ம வேமலா சொல்லுங்கம்மா. ஆ, கேக்குதா? ஆ, கேக்குதுமா, நல்லா கேக்குது. ஆ, சரி, ஓகே ஓகே. நம்ம இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிறதே நம்ம ரொம்ப கம்மியான பேர் தானே இருக்கோம். இப்போ இவங்க எல்லாம் வந்துட்டு எவ்வளவு நாளாச்சு நம்ம பகவத் பாதைக்கு வந்து, என்ன எதிர்பார்த்து வந்தாங்க, இப்போ அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கறது ஏதாவது ஷேர் பண்ணாங்கன்னா, அதுல இருந்து ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரெலவென்டாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து விமலாவே ஆரம்பிக்கிட்டோம். நம்ம ஒரு ஸ்டார்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து எப்படி இந்த பாதைக்கு வந்தோம், ஐ மீன் எப்படி இன்ட்ரோ ஆச்சு. ஆக்சுவலி நான் வந்து அக்யூபங்க்சர் படிச்சேன். அக்யூபங்க்சர் படிக்கும் போது அக்யூபங்க்சர்லயே எங்களுக்கு என்ன புதுசா இருந்ததுன்னா, உடம்பு வந்து தானே பண்ணிக்குது அப்படிங்கறது, அதுவே எங்களுக்கு புதுசான ஒரு லேர்னிங். அந்த மாதிரி நமக்கு தெரியாதுல, நம்ம ஏதோ பண்றதா நினைச்சிட்டோம். அதுல ஒரு பேப்பர் வந்து மனம் பத்தி இருந்தது. அப்போ எங்களுக்கு எடுத்தவர் உமர் சார் எடுத்தாரு. அவர் வந்து மனசை பத்தி யாருமே ஒரு கிளாரிட்டியோட சொல்லல, பகவத் ஐயா தவறுன்னு சொல்லிட்டு பகவத் ஐயாவை ஒரு கோட் பண்ணி அங்க சொன்னார். அதுல இருந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்தது எங்களுக்கு, அட்டன் பண்ணணும் அவர் சொன்னதுனால. அவர் கோட் பண்ணதுனால இல்லைன்னா, பகவத் ஐயாங்கிற கான்செப்டே அவர் அவர் இன்ட்ரோ கொடுத்ததுதான். சோ அதுக்கப்புறமா இந்த லாக்டவுன்ல ஃபார்ச்சுனேட்லி ஜூம்ல ஞான முகாம் வந்தது. எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருந்தப்போ ஜூம்ல அவங்க ஞான முகாம் போட்டதுனால நான் வந்து ஞான முகாம் 3 அட்டன் பண்ணேன். எனக்கு என்ன அதுல ஒரு பெரிய லேர்னிங்னா, எப்படி உடம்பு தானே தான் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி அது புரிஞ்சதுனாலயோ என்னமோ, மனசும் தானே தான் பண்ணிக்குது, அங்கே நமக்கு ஒண்ணும் வேலை இல்லைன்னு அவர் சொன்னப்போ என்னால கார்லேட் பண்ண முடிஞ்சது. ஓ, இதுதான் அவர் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனா ஆக்சுவலி மனசும் தானே தான் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு புது நியூஸ் நடக்கிறதுதான். பட் என்ன பொறுத்தவரை அது புது, நல்ல புது ரியலைசேஷன். அதுக்கு அவங்க அந்த ஞான முகாம்ல ஜீவமணி சார், சரவணன் சார், ஆனந்த் சார் எல்லாருமே வந்து அத வந்து பீஸ் பீஸா அணு அணுவா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஞான முகாம் 3 முடிஞ்சு ஞான முகாம் 4 இமீடியட்டா வந்தப்ப அது ரிவிஷன் மாதிரி அதுக்கும் போனோம். அந்த ஒரு கிளாரிட்டிக்காக போனோம். தட் வே இட்ஸ் ரியலி, நிஜமாவே மனம் வந்து தானாதான் பண்ணிக்குது, நமக்கு அங்க ஒண்ணும் அகத்துல நமக்கு ஒண்ணும் வேலை இல்ல, நம்ம புறத்துல பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து நிஜமா இட் ஹெல்ப்ஸ் நிறைய இடங்கள்ல. நம்மளோட மெயினா எனக்கு தெரிஞ்சு டைம் எனர்ஜியும் சேவ் பண்ணி கொடுக்குது. அப்படிதான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அடுத்தவங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். அடுத்து மாலதி, நீங்க வரலாமே. நீங்க கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மாலதி, மாலதி, வாங்க வாங்க மாலதி, வாங்க. மேம், நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு வந்து தமிழ் அவ்வளவா வராது, எனக்கு நான் சவுத்ரஸ்டா போனேன். ஓ, ரைட் ரைட், பரவாயில்ல பேசுங்க. இவ்வளவு பேசுறீங்களே தமிழ், அதுவே நல்லா தான் பேசுறீங்க, சொல்லுங்க. ஓகே மேம், நான் வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா வீடியோவும் அதை தான் நான் ரெகுலரா நிறைய பாத்திருக்கேன். ஒரு 4 வருஷமா 4 வருஷமா. ஓகே, அதுல இருந்துதான் இந்த பகவத் பாதை எனக்கு வந்து அறிமுகம் ஆச்சு. ஓகே, எனக்கு வந்து இப்போ ஒரு 2 மாசமா உங்க வீடியோவே நிறைய பாக்குறேன்.
சரி சரி ஓகே. அப்புறம் அதுல வந்து ஞான விடுதலைன்னு ஒரு புத்தகம் இப்ப வாங்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் ஒரு 10 புத்தகம் படிச்சிருக்கேன். ஓகே. இன்னும் வந்து ஒரு 4-5 புத்தகம் வாங்கி படிக்கணும்னு ஆசை. அப்புறம் வந்து இதுல வந்து சொன்னது வந்து நம்ம மனசுல வர்ற எண்ணங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை, அது மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன். ஓகே. அப்புறம் வந்து இப்ப ரீசனா ஒரு என்ன நடந்ததுன்னா, நான் வந்து ஒரு கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க வந்து ஒரு பொண்ணு என் கூட நல்லா க்ளோஸா பழகினாங்க, என்னை விட சின்ன வயசு. சரின்னு சொல்லி நான் முதல்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்டா பழகல, நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கோம்னு சொல்லி இருந்தேன். அந்த பொண்ணு நல்லா என் கூட பேசினதுனால நானும் அட்ராக்ட் ஆயிட்டேன், சரின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஒரு சாமான் வாங்குறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அதுன்னு சொல்லி இன்னொருத்தவங்க ஏமாத்துறாங்க, அத வந்து அவங்க கிட்ட வாங்கலாம் வாங்க வேணாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவோம் ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம். ஆன்லைன்ல பேசி வாங்கினது இல்ல, அந்த பொண்ணு எல்லாத்துலயும் ரேட்டு கூட போட்டிருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸ் செஞ்சு கொடுத்தேன், அந்த பிளவுஸுக்கும் அந்த சாமானுக்கும் ஈக்குவல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். அந்த அவங்க வந்து ஈக்குவல் ஆகாது, நீங்க இன்னும் எனக்கு அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த சாமான் ரேட் எனக்கு ஓரளவு தெரியும், அது வந்து அதிகமா போட்டிருக்குங்கிறது தெரியுது. ஆனா அதனால அதுகிட்ட என்ன சொல்ல முடியல, ஏன்னா நல்லா பழகிட்டு இந்த பொண்ணு இப்படி பண்ணுதே, அது ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னைய ஏமாத்துதுங்கிறது எனக்கு தெளிவா புரியுது. அப்புறம் ரெண்டு மூணு நாள் எனக்கு தூக்கமே வரல, அது எக்ஸ்ட்ரா காசு கேட்டதுனால, அது என்னை ஏமாத்தினதுனால, நானும் ஒரு கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு அது தெரியும். தெரிஞ்சு இப்படி பண்ணுதுன்னு சொன்னோட எனக்கு ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு. ரெண்டு மூணு நாள் எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வராத டயத்துல 2 மணிக்கு கரெக்டா எந்திரிக்கிறேன், முழிப்பு வந்துருது. முழிப்பு வந்துட்டு எனக்கு வந்து அப்புறம் தூக்கமே வரல, அது அதோட போனது வந்தது, இப்ப அது செஞ்சது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. மனசுல வந்து நான் நினைச்சுக்கிட்டே இதெல்லாம் நடந்தது ஞாபகத்துக்கு வருது, அதை பத்தி நம்ம வந்து கேர் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு படுத்து பாக்குறேன், தூக்கமே வரல. காலையில 5 மணி ஆனாலும் தூக்கம் வரல, அதோட நான் எந்திரிச்சிட்டேன். இப்படியே 3 நாள் நடந்துச்சு. என்னடா புத்தகம் படிச்சோம், அத வந்து இது பண்ணி எனக்கு அவ்வளவா ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டும், இது ஸ்டார்டிங் தானே, போ போ சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு புறத்துலதான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே சாமான் வாங்கின இன்னொரு நபர் கிட்ட போன் அடிச்சு விவரம் கேட்டேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணுது, ரேட்டு இவ்வளவுன்னு தெரியுது, அது நான் சொல்ற ரேட்டு கரெக்டா அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களும் அந்த பொண்ணு அவங்களை ஏமாத்துன்னு அவங்க கிளியரா அவங்களும் சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல காசு கேட்டுக்கிட்டே இருக்கு, நான் வீட்டுக்கு வரவாக்கா, எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் அப்புறம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்புக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ரேட்டு கூட போட்டிருக்க, இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அது வாட்ஸ்அப்ல வர்றது இல்ல, இப்போ போன் அடிச்சாலும் பேசுறது இல்ல. அதான் ஒரு நான் வந்து அவ்வளவா பேச மாட்டேன் தெளிவா. இப்போ யாராச்சும் நான் செஞ்ச தப்புன்னு நான் ரைட்டே செஞ்சிருந்தாலும் தப்புன்னு 2 தடவை சொன்னாங்கன்னு வைங்க, நான் தப்புதான் செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிருது ஈஸியா. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிருது என்னை ஏமாத்துறதுக்கு. ஆனா அந்த சின்ன வயசு பொண்ணு இவ்வளவு ஈஸியா என்ன ஏமாத்துது அப்படின்னு சொன்ன நினைச்சே எனக்கு தூக்கம் வரல. அமௌண்ட் கூட எனக்கு அப்புறம் தான். இதனால எனக்கு வந்து புறத்துல செயல்படணுங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு
இன்னொருத்தவங்க கிட்ட பேசி அந்த ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் ஆகி வெளியே வந்துட்டேன். அந்த பொண்ணு அப்புறம் வாட்ஸ்அப்ல ஓகேக்கா சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆனா ஒரு சக்சஸ். மற்றபடி நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி யாராச்சும் நீ சொன்னாங்க செஞ்சாங்கன்னா இதான் தூக்கம் வராது இதாகும் மனசு கஷ்டமா இருக்கும் பாரமா இருக்கும். அதோட சரி தொலைதுன்னு சொல்லி காசு கொடுத்துருவேன். இந்த தடவை தான் கரெக்டா நம்ம பேசுவோம் புறத்துல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு எனக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ஏமாற்றத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து இன்னும் புத்தகம் வாங்கி படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இங்க நான் இருக்கிற இந்த ராம்நாட்ல வந்து உங்க புத்தகம் எனக்கு அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஜீவமணி நம்பர் போட்டிருப்பாங்க இல்லையா, நீங்க அதுல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அவங்க அனுப்பி வச்சிருவாங்க. அவங்க ஆமா அனுப்பி வச்சிருன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னா எனக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. இல்ல இல்ல நீங்க அதெல்லாம் இல்ல, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க அவங்க என்ன பண்ணுமோ பார்த்து பண்ணிடுவாங்க. நீங்க பேசுங்க ஜீவமணி கிட்ட பேசலாம். நீங்க பிரவாகம் குரூப் எதுலயாவது இருக்கீங்களா? ஆமா மேம் தான் நீங்க பேசுற இந்த குரூப்ல தான் இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன மாதிரி இருங்க மீட்டிங் அட்டெண்ட். ஓகே 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 தேங்க்ஸ். அடுத்து ராமன் நீங்க கூட வரலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கூட பேசலாம். ஹலோ கேக்குதா மேடம்? வாங்க ராமன் இப்ப கேக்குது. சரி மேடம், இப்ப நான் ஒரு வருஷமா ஜூம் மீட்டிங் கலந்துகிட்டு இருக்கேன் மேடம். எனக்குதான் இந்த ஐயாவோட புரிதல் எனக்கு என்ன அது எந்த இடத்துல நான் தப்புன்றேன்னு தெரிய மாட்டேங்குது மேடம். எனக்கு அதுதான் சரியா கிளிக் ஆக மாட்டேங்குது. ஒரு பய உணர்வு மாதிரி இருக்கு மேடம். அது வந்தா வந்த போது இயற்கை தான் தானா வரதானே எல்லாமே புரியுது மேடம். இருந்தாலும் நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அது ஒண்ணுதான் நான் பண்ற தப்புன்னு தெரியுது. ஆனா அத அந்த கவனத்துல இருந்து என்னால மீள முடியல மேடம். அது அது ஒண்ணுதான், மத்ததெல்லாம் எல்லாமே புரியுது. அதாவது மனசு தானாதான் செயல்படுது அப்படிங்கறது வந்து உங்களால இன்னும் சரியா பாக்க முடியல. நீங்க ராமன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என்னோட நம்பர் வாங்கிக்கோங்க ஜீவமணி கிட்ட. நம்பர் வாங்கிட்டு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். மதியழகன் நீங்க கூட வாங்க. பிரான்ஸ் மதியழகன் நீங்க நிறைய மீட்டிங் இவரோட அட்டெண்ட் பண்ணி நான் பாத்துக்கேன். வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு குரல் கேட்டு. சந்தோஷம். ஆமாங்க, ரொம்ப நாள் ஆகுது. நான் சமீபத்துல இந்தியா போயிட்டு வந்தேன். நல்லா மழையில மாட்டிட்டேன் நான். ஓஹோ, ஓகே ஓகே. நான் எல்லாரையும் சந்திக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா கடுமையான மழையில நான் மாட்டிட்டேன். நான் எந்த எதையுமே வெளியில போக முடியல. இருந்தாலும் சந்தோஷம் சந்திச்சு பேசுறதுல. இதுல இதுல பாத்தீங்கன்னா என்ன பத்தி சொல்லுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா நான் வந்து இந்த ஆன்மீகங்கிற இதுல ஒரு தேடல்ல இருக்கேன். குறிப்பா மனம் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த. மனம்னா என்ன? ஏன்னா உடல்னா என்னன்னு புரியுது. அதுக்கு வேண்டிய நம்ம உடல் நலம் பத்தி நிறைய அமைப்பு இருக்குது. எல்லாமே யோகா என்னென்ன செய்யறோம், பயிற்சிகள்லாம் இருக்குது. ஆனா மனம் பற்றி வந்து ஒரு சரியான புரிதல் இல்லை. இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப யார் பெய கேட்டாலும் பக்தி மார்க்கத்தை தான் காட்டினாங்க. ஆன்மீகங்கிறது அதான் காமிச்சு விட்டுது. ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த சைக்காலஜி பிலோசபி இப்படி பேசுறதுல குறிப்பா ஓஷோ புக்லாம் நிறைய படிப்பேன்.
அதனால எனக்கு இந்த பக்தி மார்க்குள்ள எனக்கு சரியான விடை கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல போய் நம்ம ஞானம் முக்தி எல்லாம் எனக்கு அதுல ஒன்றும் சரியா படல. அதனால எனக்கு சமீபத்தில் இந்த ஓஷோ மூலியமா எனக்கு கொஞ்சம் ஈடுபாடலாம் இருந்தது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த சில யோகா பயிற்சிகள் மெடிடேஷன் ஒவ்வொரு தடவை இந்தியா வரும்போது நான் எங்கேயாச்சும் கிளம்பிடுவேன். இங்க எங்க நடக்குதோ ஈஷா எங்கெங்க குரூப் நடந்தோ அங்க போய் எல்லாத்தையும் ஒரு ஈடுபாடு இருந்தது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மனம் வந்து ஒருநிலைப்படுத்துது ஒருநிலைப்படுத்துது தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமேலுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு ஜீவ சமாதி சித்தர் சமாதி போகும்போது ஐயோட புக்கு தியானத்தை விட ஞானத்தை பெறுங்கிறப்ப என்னோட தியானத்தை விடுன்றாரு. ஒரு தியானத்தை தேடி தேடி அலையிறோம சிறு வித்தியாசமா இருக்கன்ட்டு வாங்கி படிக்க ஆரம்பிச்சினாரு. ஆனா இது இயற்கை இவருடைய பேச்செல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். ஆரம்பத்துல கேட்டேன் அவ்வளவு ஒரு ஈடுபாடு இல்லை, சரி ஏதோ மனை பத்தி பேசுறாரு அப்படின்ட்டு ஒரு மேலோட்டமா நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு நானு. அப்புறம் திருப்பி நான் ஃபிளைட்ல வரும்போது இந்த புக்கு படிச்சுட்டு வந்தேன் நான். பத்தி இந்த குறிப்பா இந்த மனோலயம் மனோ நாசம் பேசும்போது எனக்கு ஒரு 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 கிளிக்கான மாதிரி இது எங்கேயோ நம்ம ஏதோ தேடி வரோம் ஒரு விடை கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்ப ஞானங்கிறது இவ்வளவு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குத, ஆனா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் புரியுற கொஞ்சம் ஏதோ ஏதோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்புறமேல தான் அந்த லாக்டவுன் பீரியட்ல நான் வந்து 2 வருஷம் முன்னாடி ஒரு ஜீவமணி சார்வன் நடிச்சு பேசினேன். நல்ல ஃப்ரெண்டாவே ஆனாங்க எனக்கு. டைம் தெரியாம சமயத்துல 10-11 மணிக்கு எல்லாம் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட சலிக்காம எனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமேலுக்கு அப்புறம் ஜூம் மீட்டிங் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஐயா கூடயும் பேசினேன். ஐயா கூடயும் பேசும்போது அப்பதான் ஒரு திடீர்னு அந்த ஞானம் பத்தி புரியுதுங்க. ஆனா முக்தி மோட்சம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லவில்லையே, அதுல லிபரேஷன் சொல்லிட்டீங்களே. இல்ல லிபரேஷன்ங்கிறது நம்ம எல்லாருமே ஏதோ அடையணும் ஏதோ ஒரு பயிற்சி செஞ்சு ஏதோ பிடிக்கணுங்கிற நினைச்சிட்டு இருக்கோம். அவரு ஈஸியா நீங்க லிபரேஷனல் தான் இருக்கிற இடமே லிபரேஷன் தான் இருக்கிறீங்க, இதுமே அடைய தேவையில்ல, அதை நீங்க விட்டா போதும். மனம் இப்படிதான் செயல்படுது இந்த புரிதல் வந்து அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இருந்தாலும் நீங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பத்தி ஃபுல்லா ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதனால இப்ப நான் பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அந்த முன்னாடி பேசினது அதெல்லாம் நான் அடிக்கடி கேட்டு வருவேன். என் முந்தா நாள் கூட நான் அகம் பிரம்மாஸ்மி 2வது பார்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுல அதை பத்தி கொஞ்சம் போயிட்டு இருந்தோம். திரும்ப பாத்தீங்கன்னா அகங்காரம் என்னன்ட்டு இப்ப சமீபத்துல பேசினாரு. அதெல்லாம் ஒரு 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 புதுமையான கருத்து தான். ஏன்னா அகங்காரங்கிறது பாத்தீங்கன்னா அது எல்லாமே நான்கிற அகங்காரம் எனது என்ற மமகாரம்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயா வந்து அகங்காரங்கிறதுக்கு தனியா டெஃபினிஷன் எல்லாம் கொடுத்ததுதான் ஒரு வித்தியாசமா இருக்கு. இதுதான் ஒரு அனுபவம்னு வச்சுங்களேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஒரு வித்தியாசமான எனக்குள்ள தேடலுக்கு வந்து ஒரு ஒரு வழி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது நீங்க இந்த என்ன எதிர்பார்ப்போட நீங்க உள்ள வந்தீங்க, இப்ப உங்களோட என்ன எதிர்பார்ப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, என்ன எதிர்பார்ப்பு வந்து இன்னும் ஸ்டில் கோயிங் ஆன் அந்த மாதிரி என்ன இருக்குன்னு கேக்குறேன் நான். இல்ல இப்ப எல்லாமே ஒரு 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 முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுங்களேன். இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா மனம் பத்தி ஒரு வந்து புரிதல் ஒரு தொடர் கதையாவே இருந்தது. ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனா அது ஒரு ஒரு முடிவில்லா தொடர் கதை தான். ஒரு சரியான உங்களுக்கு என்ன ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தனியா பிரிச்சு பார்க்கும் போது எல்லாமே ஒரு முடிவு வந்துட்டோம். நம்ம வந்து ஞானம் பத்தி டெபினிஷன் சொல்ல முடியுது, முக்தி மோட்சம் பத்தி பேச முடியுது, மனோலயம் மனோ நாசங்க தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. இப்ப மனம் எப்படி வந்து இயங்குது அப்படின்ட்டு அறிவுபூர்வமான புரிதல் ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த முடிவுக்கு வரும்போது எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா. ஒரு அடுத்த முடிவு பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஆனானா அந்த நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டேன் நான் அப்படிலாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் எனக்கு ஒரு டேக்டிசி மாரி ஆகுது. அந்த ஒரு அப்படியே மண்டையிலே இருக்கும், இருந்தாலும் காட்டிக்க மாட்டோம், அது அப்படியே குரு குரு நின்றுட்டே இருக்கும். இப்ப அதெல்லாம் பாருங்க அந்த அதெல்லாம் அப்படியே அப்படியே இன்னமும் தண்ணியில மறக்க தாமதம் மாதிரி அது எந்த தொடர்பும் இல்லாம அந்த சமயத்துல வருது. அப்ப ஐயா சொல்ற மாதிரி கோபம் அதனுடைய அந்த மன இயல்பு கூட எனக்கு இருக்குது. சமயத்துல நானே கேட்டுப்பேன் இல்லத்துல நம்மளுக்கு கோபம் வருது டென்ஷன் வருது அப்படின்லாம்
இருக்குது. ஆனா அது அந்த டியூரேஷன் பாத்தீங்கன்னா அதுல கம்மியாவது நானே உணர்றேன். ஓகே ரைட். தன்னை அறிதல் சொல்றாங்கல, அந்த தன்னை அறிதல் தான் எல்லாருக்குமே உதவி செய்யணும் வச்சுக்கோங்க. இப்ப ஒரு சார் கூட ஒருத்தர் முன்னாடி பேசினாரு, எனக்கு இன்னும் அந்த புரிதல் சரியா நடக்கல நேரம். இப்ப நம்ம வந்து ஒரு தடப்பை ஒரு நெருப்பு தொடரணும்னு வச்சிங்களா, ஒரு தடவை சுட்டுட்டுனா போதும்னு வச்சிங்களா, திருப்பி திருப்பி நம்ம அதை தொட்டு பார்க்க தேவை கிடையாது. அந்த அந்த முடிவுக்கு நம்மள அறியாம என்னத்தான் நம்ம எவ்வளவு நீங்க இப்ப கேட்டா கூட நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாதான் அதுல வந்து முழுமையை அடைய முடியும்னு வச்சுக்கோங்க. முழுமையை அடைஞ்சிடும். இது கொஞ்சம் புரியறது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுல முழுமை அடைஞ்சது கொஞ்சம் ஈடுபாடோட தேடினா கிடைச்சிருந்துச்சு. இப்போ உங்களுக்கு லைஃப் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்ப ஈஸியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் அதுதான் ஓகே. அது உங்களுக்கு ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். சுப்பிரமணியன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேச முடியுமா? மதியனகன் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? மியூட்ல தான் இருக்கீங்களா? வணக்கம். ஆ வணக்கம், வாங்க வாங்க. நான் பல் டாக்டரா இருக்கேன் நாகர்கோவில்ல. ஓ எனக்கு தெரியும், நான் நிறைய கேட்டிருக்கேன். நீங்க நேத்து கூட ஜீவமணி கிட்ட பேசிருக்கிறத கேட்டேனே. ஆமா ஆமா, ஜீவமணி கிட்ட பேசிருக்கேன். ஆமா ஒரு நிமிஷம். ராமன் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம், டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே நீங்க பேசலாம் இப்போ. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க வளமுடன் ராதாகிருஷ்ணன் வந்து என்ன அந்த பிரபாகம் குரூப்புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. அப்புறம் ஜீவமணிட்ட இருந்து ஒரு நாலஞ்சு புக்ஸ் வாங்கி கவலைகளை தீர்வு, ஞான விடுதலை, ஆகாமிய கர்மா, இது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு புக்ஸ் வாங்கி படித்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜூம் மீட்டிங், ஆட்டோமேட்டிக்காக ஜூம் மீட்டிங் வந்தது. லாக்டவுன்னால டெய்லி ஜூம் மீட்டிங் வந்து அதை வீட்டில் உட்காந்து இந்த கேட்டுட்டு இருந்தேன். அது என்னன்னா டூ இயர்ஸ் கேட்க கேட்க ஒரு நல்ல புரிஞ்சுது. ஐயா சொன்னா சொல்றது நல்லா புரிஞ்சுது. அகம் புறம்னு பிரிச்சு கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. அகம் புறம்னு பிரிச்சு ஐயா சொன்ன மெத்தட் ரொம்ப நல்லா இருந்தது. அத கொஞ்சம் உள்வாங்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் வந்தது. இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க லைஃப் எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப நல்ல ஃப்ரீயா இருக்கு. அதை புரிஞ்சதுனால எல்லா விஷயத்தையும் விட்டு விடணும், பிடிச்சு வைக்க கூடாதுன்னு ஐயா சொன்ன பிறகு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. முன்னாடி நம்ம எதையே சுமந்துகிட்டு இருப்போம், இப்போ அது இல்லை. அது ஒரு முன்னாடி எல்லாம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அப்படியே அதை சுமந்துட்டு இருப்போம். இப்ப என்னன்னா ஒரு மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அட மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டே. சூப்பர். ஓகே அது போயிருது. அந்த அகம்புறம் பிரிச்சு ரொம்ப நல்லா இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நல்ல தூக்கம் வருது. முன்னாடியே ஒரு ரொம்ப வருஷமா தூக்கத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். இப்போ படுத்து கொஞ்ச நேரத்தை எல்லாத்தையும் விட்டுரு அப்படி அப்படின்னு எதையும் தூக்கி சுமக்காத அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நினைக்க நினைக்க நல்ல ஒரு 7 hours 8 hours தூங்கிடுவேன். அது ஒரு நல்லா இருக்கு. அதனால ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் சுகர் எல்லாம் கம்மி ஆகுது. சுகர் எல்லாம் முன்னாடி இருக்க 225 அப்படின்னு இருக்கும், இப்போ மாத்திரையே நான் ஹாஃபுக்கு மேல குறைச்சிட்டேன். அந்த குறைச்ச பிறகு 130 135 தான் இருக்கு.
அது இதனாலதமா இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு யோசிக்கு பார்க்கும் போது வந்து அடுத்து நான் மெடிடேஷன் காலைல 15 நிமிஷம் ஈவினிங் 15 நிமிஷம் பண்ணுவேன். இப்போ ஒரு 6 மாசமா அத ஐயா வேண்டாம்னு சொன்னா விட்டுட்டேன். அது விட்டதுனால கொஞ்சம் சுகர் கம்மியாயிருக்கா என்னன்னு எனக்கு புரியல. தெளிவா இருக்கு, நிதானம் இருக்கு, எதையும் தூக்கி சுமக்கல, ரொம்ப பயம் உணர்ச்சிகள்லாம் கம்மியா போச்சு, அது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது இன்னும் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் ரெகுலரா கேட்டுட்டு இருந்தா நல்லவேன். அப்புறம் ஈஷா யோகா இதுக்கெல்லாம் நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் அவ்வளவு எஃபெக்ட் தெரியல, இது நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இவருக்கும் வந்து ஒரு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தாரோ அதுல இது அவருக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஓகே, இப்போ தேங்க்ஸ் சார். அப்புறம் தேங்க்ஸ் மீனாட்சி சுந்தரம், சந்தான லக்ஷ்மி, சுந்தர், ஐபோன், பாஸ்கர், சிவராஜ், புவனேஸ்வரி. ஓகே, நீங்க நெக்ஸ்ட் வீக் நீங்க முடிஞ்சா வந்து நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வாரம் இதோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஜென்ரலாகவே என்ன க்வெஸ்சன் வரும்னா, இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு 6 பேர் எடுத்து பார்த்ததில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அதனால அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் ஈஸி ஆயிருக்கு. முன்னாடி இருந்ததோட 1%, 2%, 5% கூட வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஸ்மூத்தா தான் வந்து அவங்களுக்கு நல்லா ஆயிருக்கு. இருந்தாலும் நம்ம ஏன் வந்து மறுபடியும் இந்த மீட்டிங் அட்டன் பண்றோம், திருப்பி கேட்கறோம், நமக்குதான் புரிஞ்சிச்சே. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நம்மதான் புரிஞ்சிச்சே எதுக்கு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும், ஒரு வாட்டி கேட்டாலே போதும் இல்ல, திருப்பி திருப்பி அட்டன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேரோட வியூஸ் இருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு என்ன ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சம்பந்தமா கேட்கணும் பாக்கணும்னு நம்ம ஜென்ரலாவே நினைப்போம். அதைதான் பண்ணுவோம். எப்போ எதுவா இருக்கட்டுமே, ஒரு சினிமாவா இருக்கட்டும், இல்ல ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இப்ப இதை கூட நம்ம பண்றோம். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம், இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் இது வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டோம், இது இந்த மாதிரிதான் வேலை செய்யுது, ஓகேங்க நமக்கு இந்த வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமும் எதுக்கு நம்ம ஃபர்தரா வந்து இதை கேட்கறோம் அப்படின்னா நமக்கு புரியலன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, நான் இப்ப சொன்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அது கேட்போம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ விமலா அவங்க கிட்ட கூட கேட்கலாம். விமலா, இப்ப நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நிறைய ஜூம் மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க, என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து நீங்க அந்த மீட்டிங் எல்லாம் நீங்க அட்டன் பண்றீங்க, என்ன எதிர்பார்ப்பு, என்ன எதுக்கு எதுக்கு எது, சும்மா ஷேர் பண்ணலாம்ல, ஒன்றும் இது கிடையாது, ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு அந்த இன்ட்ரோ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பங்க்சர்ல கிடைச்சது. அந்த இடத்துல வந்து உடம்பு தானா பாத்துக்கு அப்படின்னு கேட்டப்போ ஒரு பெரிய ஃப்ரீடம். ஏன்னா இதுல வந்து நம்மளோட பங்கு ஒண்ணும் இல்ல, நம்ம சும்மா இருக்கணும் அவ்வளவுதான், அது அதோட வேலையை அதை பண்ண விடணும் அவ்வளவுதான்னு கேட்டப்போ. சோ அதோட ஆன் பாரா இங்கேயும் வந்து நமக்கு வந்து ஒன்னும் வேலை இல்லை, நம்ம சும்மா இருந்து அது மாட்டுக்கு அது ஃப்ளோல போக விடணும்னு கேட்டப்போ actually or it was very liberating. And the liberation la it tempted me to keep in touch. adha enna ardhi ipo or 4 per sonnanga illaya appo na adha nache madam abingra pesnaanga where she said and the situation la vande avanga vande agathukku endha baadhippu illama she could handle it in such a way agathukku endha baadhippu illama purathla enna pananum mattum yosikkum bodhu avangala clarity oda yosikka mudichathu பண்ண முடிஞ்சது இல்லையா? சோ அந்த ஆமா அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் வரும்போது, அண்ட் இப்போ இன்னொருத்தர் சொன்னாரு, வி டு ஸ்லிப். இன்னைக்கு கூட ஐயாவோட அந்த சாத்திய கூறுன்னு ஒண்ணு படிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது என்ன சாத்தியம், நம்ம வந்து இதே இந்த உழல்லையே இந்த மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தவங்க, அதுலயே
வாட்டி கேட்டு புரிஞ்சதுனால வி கேனாட் கம் இல்லையா. அவர் அதுல அழகா ஒன்று சொல்லி சொன்னார், இப்ப நான் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஆகாயத்துல விமானம் பறக்கணும்னா தரையில டிராவல் பண்ணின அப்புறம் ரைஸ் ஆகணும் தான் நினைக்க முடியும். ஆகாயத்திலேயே நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்க முடியாது இல்லையா. தரையில போகணும்ங்கிறது மேண்டேட்டரி, அந்த சாத்தியக்கூறு இருந்தாதான் போக முடியும். இந்த மாதிரி ஸ்லிப் ஆகும்போது அது ரொம்ப நேரம் கழிச்சு நமக்கு வந்து ரியலைசேஷன், இப்ப வந்து இந்த ஜிஃபி நம்மளால வர முடியுது, இருக்கவே கூடாதுன்னு. சோ அந்த மாதிரிதான் எனக்கு வந்து ஐ காட் இட் லைக் தட். சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி எங்களுக்கு அந்த செஷன்ல மனம் பத்தி சொல்லும் போது அவங்க சொன்னது என்னன்னா, மனம்னா இந்த ஐயா சொல்றாரு இந்த ரியலைசேஷன் தேடிட்டு போறத பத்தி, இடியாப்பம் ஆப்பம் எல்லாம் வந்து வந்துருவாங்க, சிக்கன் குத்து புரோட்டா அதெல்லாம் இருக்கு. சுப்பிரமணியன் அந்த ரியலைசேஷன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்படி நீங்க பிரிச்சு பார்த்துட்டே போனா கடைசியில ஒரு இடத்துல நம்மளால அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நீங்க தேடுறது. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது நீங்க தேடுறது கிடையாது. அதனாலதான் அந்த கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்ற காரணம் அது. நீங்க உணர்ந்ததை நம்மளால சொல்ல முடியாது. எப்படி இப்ப கூட பகவத்கீதா செஷன்ல தியரியாலாம் சொல்லாமே தவிர அது நமக்கு கொடுத்த அந்த பெனிஃபிட்ட நம்ம எப்படி ரியலைஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்மளால ஒன்னும் கூட்டின் போச்சு இல்லையா. ஓகே ஆமா, அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து ஐ வாஸ் டெம்ப்டட். சரி இன்னும் கொஞ்சம் அதுல வந்து இன்னும் ஒரு இதெல்லாம் வேணும், நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற இடங்கள்லாம் சரியாகணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரே ஒரு அடிஷன்ல சுப்பிரமணியம்ங்கிறவர் இப்ப பேசினாரு, அவர் வந்து தனக்கு சுகர் குறைஞ்சதுன்னு சொன்னாரு. அண்ட் ஹீ செட் டூ திங்ஸ், அதாவது தூக்கத்தை ரெகுலேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு இல்லையா. இப்போ ஆக்சுவலி அதுதான் பெரிய பிளஸ் நான் வந்து ஐயாவோட இதுல பார்த்தது. ஏன்னா இந்த படுக்கும் போதுதான் எல்லா தாட்ஸும் வந்து அந்த தூக்கத்தை வந்து ஒரு குவாலிட்டி ஸ்லீப் இல்லாம பண்ணிடும். இப்ப வந்து எஸ் அந்த மாதிரியே ட்ரிஃப்ட் ஆகி எல்லா தாட்டும் வந்தா கூட ஓகே இது வந்து நம்ம கண்ட்ரோல் எல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏதோ ஒரு நிமிஷம் நமக்கு வந்துருச்சுன்னா அதோட சேச்சுரேட்டட் தூக்கத்தை அது டிஸ்டர்ப் பண்றது இல்ல. சோ இப்ப எங்களுக்கு அந்த இதுல சொல்லது கூட என்னன்னா, நம்ம அந்த நம்மளோட லிவரோட ஃபங்க்ஷன் வந்து 24 hours வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லிவர் தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரே நேரம் வந்து நம்ம தூக்கம் தான். அதுவுமே ஸ்பெசிபிக்கலி பிட்வீன் 11 அண்ட் 3 நம்ம வந்து டீப் ஸ்லீப்ல இருக்கணும். அப்பதான் அதால தன்னை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும்போது கட்டாயமா நமக்கு அந்த டீப் ஸ்லீப்போ குவாலிட்டி ஸ்லீப்போ கொடுக்க முடியல. இப்ப அது குடுக்க முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் எல்லாத்திலயும் கூட அதோட ரிஃப்ளெக்ஷன். இப்ப அவர் சுகர் சொன்னப்போ நினைச்சிட்டேன் நல்லா, ஏன்னா ஸ்லீப் வேற குவாலிட்டி ஸ்லீப் வேற இல்லையா. நமக்கு அந்த திடீர்னு முழிப்பு வந்தா கூட ஒழல ஆரம்பிச்சிருவோம், அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ அப்படியே போனா கூட ஓகே இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் எல்லாம் வந்துருது இல்ல ஓகேன்னு சொல்லி விட முடியும் போது இட் இஸ் கிவிங் நம் குவாலிட்டி ஸ்லீப். அந்த குவாலிட்டி ஸ்லீப் வந்து பாடி எயில்மெண்ட்ஸையும் நல்லா இது பண்றது. சோ எனக்கு அந்த டெம்டேஷன்ல ஐ வாண்டட் டு கண்டினியூ அந்த ஒரு ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஓகே ஓகே ஓகே. இப்போ விமலா சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மீட்டிங் இப்போ அவங்க அட்டன் பண்ணாங்க, இப்போ அவங்களுக்கே தெரியும் என்னென்ன அவங்களும் நிறைய பெனிஃபிட்ஸ் எதுவும் பாத்திருப்பாங்க. பட் ஆனா இப்ப சுப்பிரமணியன் அவர் ஒரு விஷயம் ஷேர் பண்ணதுல அவங்க இன்னும் கொஞ்சம் ஆமா இல்ல கரெக்ட் அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஆமா அந்த டைம்ல நம்ம டிஸ்டர்ப் ஆனப்ப கூட ஆமா அப்படிதான் ஆகும் நினைக்கிறப்ப ஃபர்தரா வந்து அந்த நிறைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதுவா சப்சைட் ஆயி அதுவா அப்படியே இதுவாயிருது இல்லையா அப்படிங்கறது ஆமா இல்ல அப்படின்னு அவங்க ஒரு ஒரு இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்றப்ப அவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வரலாம். சோ இந்த மாதிரி என்னன்னா, இப்ப மீட்டிங்ஸ் அட்டன் பண்றப்ப இப்ப நான் என்னோட அனுபவத்துல எல்லாம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எப்படி அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் வெரி குட் ஓகே எல்லாமே நம்ம ஓகே அப்படின்னு ஜென்ரலா நிறைய மீட்டிங்ஸ் இது ஜூம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோஸ் பார்ப்போம், நிறைய சத்சங்கம் எல்லாம் அட்டன் பண்ணுவோம். அதுல கூட என்னன்னா, என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேக்குறாங்க, அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதாவது நமக்கு விஷயம் தெரியும் தான், இருந்தாலும் அதை ஒருத்தவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றப்போ நமக்கு யா அப்படி தோணும். அப்போ நமக்கும் இன்னொரு ஃபர்தரா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. அடுத்த ஸ்டெப்னா நான் அகெயின் வந்து ஞானம் முக்தி அண்டர்ஸ்டாண்டிங்
உள்நோக்கி அதுல எல்லாம் கிடையவே கிடையாது. வெளி வாழ்க்கைக்கே சொல்றேன் அது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை பண்ணாலும் நானுங்கிற ஈகோ இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க யாருக்கும் எதுவும் ஒண்ணு டொனேட் பண்றீங்கன்னா, அந்த நோக்கம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு அகங்காரம் ஈகோ எதுவும் இல்லாம கொடுத்தாதான் அது வந்து வேல்யூ, அது அதுதான் நல்ல கர்மா, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ரைட், அப்படிதான் இருக்கும். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ என்னன்னா, இது ஒரு ஜென்ரலா நமக்கு இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்களேன். ஆனா ஐயாவோட இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்க. பையன் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க, நானுங்கிற அகங்காரம் நிறைய இருந்தாலும் வச்சுக்கோங்க, பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா கொடுங்க, அதனால அவங்களுக்கு யூஸ் ஆகணும், நமக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகல, யூஸ் ஆனா ஆயி போகுது, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி தான் ஆன்சர் சொன்னாரு. எனக்கே இல்ல டக்குன்னு தோணுச்சு, ஆமால உண்மையாவே யாருக்கு என்ன யூஸ் அன்மையும் ஆயிட்டு போகுது, அதுதானே முக்கியம். அதை விட்டுட்டு இல்ல நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து பண்ணாதான் இருக்கு யூஸ் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்ன, இவ்வளோ நாள் இந்த மாதிரியா நினைச்சிட்டு இருந்தாமா ஓகே அப்படிங்கறதுல இப்போ எனக்கு வந்து அந்த தாட் அந்த ஒரு திங்கிங்ல வந்து எனக்கு ஒரு சேஞ்ச் வந்திருக்கு என்னோட அப்ரோச்ல, அந்த ஒரு சேஞ்ச். ஆமால இப்போ இவங்களுக்கு கொடுக்குறப்போ அந்த இதோட கொடுத்தா கூட ஓகேதான் அப்படி. ஆனா இதுல பாத்தீங்கன்னா டெப்தா போக போக விஷயங்கள் வேற மாதிரி மாறும். என்னன்னா உனக்கு நான் ஈகோ நான் வச்சு கொடுக்குறேன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அப்படி கேக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நான் இது முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஒரு சைக்கலாஜிக்கலா நமக்கு அந்த ஸ்டேட்டுங்கிறது மாறிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். சோ நான் இப்ப பெரிய ஈகோட இந்த பத்தியா நான் கொடுக்குறேன், நான் கொடுத்தா கூட எனக்கு அந்த நிமிஷம் மட்டும்தான் அது நிக்க போகுது, அந்த நிமிஷம் மட்டும்தான் அது இருக்க போகுது. என்னோட தாட்ல இமோஷன்ஸ்ல அது வந்திருக்கலாம், திங்கிங்ல கூட நான் எடுத்து அதை பண்ணிருக்கலாம், அதுவுமே கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அது போயிடும், நான் போய் என் வேலையை பார்க்க போயிடுவேன். சோ ஆனா இந்த இடத்துல வந்து நான் இதை ஒரு பிரேக் போட்டு வச்சேன்னு வச்சுக்கலாம், நம்ம செய்யக்கூடாது இந்த செயல், நம்ம இந்த ஒரு நிலைக்கு வராம இந்த செயலை செய்யக்கூடாது, இந்த நிலைக்கு வராம இந்த செயல் செய்யக்கூடாதுன்னு வச்சிருந்தா உலகத்துல தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்மளால பண்ண முடியாம போயிருந்துருக்கும். சோ நம்ம என்னைக்கு அந்த நிலைக்கு வர்றது, நம்ம என்னைக்கு அந்த செயல் செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும். பட் எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு யோசிக்க வச்சுது, ஆமால இது ரைட்டு, இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற என்னோட அந்த அப்ரோச், அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த விஷயத்துல அந்த ஒரு விஷயத்துல மாறிச்சு. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தப்போ சொல்றேன் நான், அதுக்கப்புறம் நான் இப்ப சொன்ன மாதிரிதான் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜ் பத்தி நான் ஒன்றும் பெருசா கவலைப்படுறது எல்லாம் இல்லை, அதுவும் வரல, வந்தாலும் நம்ம அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண சில மீட்டிங்ஸ் ரொம்ப போரிங்கா இருக்கலாம், அதை சொல்ல முடியாது. ஆனாலும் அதுல வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை நான் இப்ப எதுக்காக இந்த க்வெஸ்சன் ரைஸ் பண்ணேன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒன் புரிஞ்சிருச்சுன்னா எதுக்காக அட்டன் பண்றாங்க, அப்பனா அட்டன் பண்ணா இவங்களுக்கு புரியல என்னன்னு அர்த்தம், மோர் ஓவர் ஏன் அவங்க எதுவும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் எல்லாம் வரும். நான் அதுக்காக தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு யாருக்கா ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு பாத்துக்கோங்க, இந்த சத்சங்கம்லாம் நாங்க பண்றப்போ அதாவது நிறைய என்கிட்ட அவங்க என்ன ஜென்ரலா அங்க என்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, சரிங்க எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க என்னன்னா, எனக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு நல்லா புரியுதுங்க, இது இதுவாதான் வருதுன்னு சொல்லிட்டு, ஆனா என்னால காலையில எந்திரிச்சு நான் வந்து ஜாகிங் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால போக முடியல. எனக்கும் தெரியுது இது அதுவா வருதுன்னு, ஆனா இப்ப நான் அதுவா வருதுன்னு விட்டுறது ஒரு விஷயம், இருந்தாலும் நான் ஜாகிங் போகணும் இல்லையா, அது என் உடம்புக்கு நல்லது, அதையே என்னால செய்ய முடியல அப்படிங்கிற க்வெஸ்சனை வந்து இதுல வந்து அவங்க வந்து நினைச்சு கேட்பாங்க. ஸோ இப்ப இதே க்வெஸ்சனை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா, காலையில எழுந்திருச்சு ஜாகிங் போய் ஹெல்த் சரி பண்ணிக்கணுங்கிறது நினைப்பு இருக்கு, ஆனா அவங்க அதை விட்டுறாங்க, அதை நான் பண்ண முடியல. அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேலேயே அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வருது. ஸோ இதை பத்தி உங்களோட வியூஸ் ஏதாவது இருந்தா சிம்பிளா சுருக்கமா ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம்.
மேடம் நான் மதியழகன் பேசுறேன். அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்ச பிறகு ஏன் வரும், நல்ல கேள்விதான் அது. ஏன்னா புரிஞ்சிட்டோம் இப்ப எதுக்கு இதுக்கு திருப்பி திருப்பி உங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் பெரும்பாலும் அது கலந்துப்பேன். ஏன்னா இப்ப பாருங்க நமக்கு பிறகு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து திருமந்திரம் சொல்ற மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற மாதிரி நம்ம என்ன அடைஞ்சிருக்குமோ அந்த நிலைய வந்து மக்கள் அடையணும், மற்றவங்களும் அடையணும். இப்ப பாருங்க நம் நான் என்னுடைய இந்த புரிதல்னால ஞானத்தினால என்னுடைய மனைவி மக்கள்ல நல்லா இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? இப்ப நான் பிரான்ஸ்ல இருக்கிறதுனால தமிழ் பத்தி அவங்களுக்கு அதிகமா புரியாது. இருந்தாலும் பாருங்க நீங்க பிரான்ஸ் வந்து இப்பதான் நான் திருக்குறள் எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிறேன், திருமந்திரம் படிக்கிறேன், திருவாசகம் திருமறைகள்லாம் எனக்கு ஈஸியா புரியுது. ஓப்பனா சொல்லப்பனா இந்த ஞான தெளிதல் வந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாவே. இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு ஒரு ஒரு நான் அடிக்கோடி விட்டே சொல்லுவேன், ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அதுக்கு முன்னெல்லாம் ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ண மாதிரி இருந்தது. இப்ப உங்களுக்கு வாழ்க்கை ஒரு 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 புதுசா இருக்கு பாருங்க. இப்ப ஒரு படம் பார்க்காது உட்காந்து அனாவசியமா நாடகம் படம் எல்லாம் பாக்குறது கிடையாது. நான் யூடியூப்ல போட்டு இதுதான் கேட்டுட்டு இருப்பேன் நான். அது இப்ப என்ன நம்மள மாதிரி இந்த ஒரு ஈடுபாடு வந்து நம்மள குடும்பத்தாருக்கோ நம்ம நண்பர்களுக்கோ நம்ம உறவுகளுக்கோ ஒரு ஒரு கொடுத்தோம்னா உண்மையிலே ஒரு புதிய உலகமே வரும்னு சொன்னேன். இப்ப இந்தியாவில வந்து பார்க்கும்போது யார் வீட்டுக்கு போனாலும் பாருங்க இந்த நாடகம் டிவியை தொடங்கினா நாடகம் பாட்டு இது என்ன தேவையில்லாதான் ஓடிட்டு இருக்குது. ஆனா இது ஒரு தேவையில்லாத யாரும் ஒன்று படிக்க மாட்டாங்க. இப்ப நான் வரும்போது திருக்குறள் புக் வாங்கிட்டு வருவான், இந்த மாதிரி வாங்கிட்டு வருவான். இப்ப கதை நாடகம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. இந்தமாரி உலகத்துல நம்மளோட ஈடுபாடு என்ன அப்படி நம்ம மட்டும் அடைஞ்சா பார்த்தா மத்தவங்களும் இதை வந்து பயன்பெறணும்ங்கிற ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் கலந்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு வேலை இருந்தா கூட நம்ம வரும்போது இப்ப சில பேர் இப்ப என் கூட உள்ள செட்லாம் சிங்கப்பூர் ராதாகிருஷ்ணன் பாஸ்கர் எல்லாம் பார்த்தா வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்லா நல்லா இதான் எல்லாமே இருக்கு. நல்லா நான் கூட சமயத்துல பேசிப்போம், ஒரு ராதாகிருஷ்ணன் அடிப்பாரு பேசிப்போம். அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஒரு சுயநலம் இல்லாம இருக்குன்னு வச்சிங்கன்னா இது ரொம்ப பிரயோஜனமானது. என்ன பொறுத்த வரைக்கும் இது இதனால நம்மளுக்கு என்ன எந்த குறையும் வராதுன்னு வச்சிங்கன்னா என்ன ஒரு 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 தீபத்துல வந்து எவ்வளவு கோடி தீப வந்து வெளிச்சம் கொடுக்க முடியுமா? அதுல எந்த குறையும் வராது. ஐயா சொல்றது வந்து இது கருத்து பே கொண்டு போகுங்கிறதா என்னோட எனக்கு எனக்கு உள்ள ஒரு ஆர்வம்னு வச்சிங்கன்னா. விமலா இப்போ நம்ம பேசிட்டு இல்லையா இப்போ, ஹலோ எனக்கு வந்து இப்போ காலையில எந்திரிச்சு ஜாகிங் போகணும், எனக்கு அது ரொம்ப தேவை, ஆனா நான் பண்ண மாட்டேங்கிறேன், நான் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஜென்ரலா இதுக்கு இப்ப நம்மளும் இப்ப நீங்க எப்படி என்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்ணலாம்? இப்போ நம்ம ஐயா புரிதல் மட்டுமே வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இந்த இதுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாகிங் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிப்போம். இப்ப இதுக்கு வந்த அப்புறம் நமக்கு புரியுது ஜாகிங் போகணுங்கிற தாட்டும் நமக்குள்ளதான் வருது, ஜாகிங் போக வேண்டாங்கிற தாட்டும் நமக்குள்ளதான் வருது. ஏன்னா அது நம்ம முன்னாடி போட்ட வித, ஏன்னா ஜாகிங்கோட அருமை நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுதுன்னா அந்த தாட்டும் வருது. நமக்குள்ள இருக்கிற ஒரு லேசினஸ் நம்ம அதையும் பழக்கிருக்கோம் இல்லையா. சோ அந்த ரெண்டு தாட்டும் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படிங்கறது நமக்கு புரியுது. சோ ஐயா வந்து சொல்லிருக்கிறது மூணு விஷயம்தான் நம்ம கையில இருக்கிறது, பண்ணணுமா வேண்டாமா தள்ளி போடணுமா, இந்த மூணுதான் எதுக்கு எடுத்தாலும் அவரு சொல்ல சொல்லியிருக்காரு. இப்ப ஜாகிங் போகணுங்கிற தாட் வந்துருச்சு, பண்ணணும்னு நினைச்சா நம்மளோட புத்தி வந்து அதுக்கேத்த ஃபீட் எல்லாம் கொடுக்கும், ஜாகிங் நல்லது யோகா பண்ணா நல்லது உடம்புக்கு எந்த அதெல்லாம் சொல்லும். போக வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்கேத்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் புத்தி கொடுக்கும். நம்ம சித்தம் வந்து சப்ளை பண்ண சொல்லியிருக்காருல்ல, சித்தம் வந்து எல்லாருமா போறாங்க, யாரும் ஒண்ணு போகல, போகாதவங்களுக்கு இல்லாம பிரச்சனை வரல, அந்த மாதிரியானது சித்தத்தால கொடுக்க முடியும். சோ அந்த இடத்துல அந்த சூஸ் பண்றது நம்ம கிட்ட இருக்கு சொல்லிருக்காரு ஐயா. சோ போகணுமா வேண்டாமாங்கிற சாய்ஸ் நம்ம எந்த சாய்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஏத்த சப்ளைய வந்து நம்மளோட சித்தம்மால கொடுக்க முடியும். நான் வந்து ஐயாவோட இப்படிதான் புரிஞ்சுருக்கேன். சோ அந்த சாய்ஸ் எடுக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தான் நான் புரிஞ்சிருக்கேன். ஏன்னா ரெண்டு தாட்டும் ஆட்டோமேட்டிக்கா தான் உள்ள வருது நம்மளோட அனுபவங்களோட காரணங்களால அப்படிங்கதான் ஈஷா வாழ வளமுடன் அதை பத்தி எல்லாம் எனக்கு என்ன தோன்றதுன்னா இத புரிஞ்சுகிட்டு நம்ம எதை பார்த்தாலும்
we'll have a better understanding. ஆமா இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னுகிட்டு நம்ம எதை பார்க்கும் போது நமக்கு வந்து அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளாரிட்டியும் பெட்டர் அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்ல கன்வே பண்ண வராங்களோ அதை நம்மளால ரீச் பண்ண முடியுமோன்னு சொல்றது. ஆமா ஆமா கரெக்ட். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்து இதுக்குதான் வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கிறீங்க பாக்குறீங்க நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் அதுக்கும் நீங்க வெளியில செய்யல் சூஸ் பண்ணி செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நீங்க வந்து இப்ப அவங்க வந்து வாக்கிங் போகணும் ஜாகிங் இவ்வளவு நாளாவே அவங்க டெய்லி போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு நாள் போக முடியல அப்படின்னா வேற விஷயம். ஆனா அவங்க வருஷ கணக்கா அந்த மாதிரியே தள்ளி தள்ளி போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் உடனே நாளை காலையில எந்திரிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அது வந்து நான் லாஸ்டிக் சொன்ன மாதிரிதான் அதுக்கு நிறைய வந்து நம்ம ஹேபிட் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த ஹேபிட் வந்து மாத்தணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணி தான் மாற்ற முடியும். ஸோ நம்ம அந்த அதெல்லாம் வந்து போக போக தான் மாறி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணும் முயற்சி பண்ணணும் நம்ம பண்றதுக்கு. கேக்குதா? ரெண்டாவது அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா நம்ம பல வருஷமா நம்ம பழகிட்டு வந்தனால அதெல்லாம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மோர் ஓவர் என்ன உங்களுக்கு வேணுமோ அதுல வந்து உறுதியா இருக்கணும். எனக்கு வேணும் தான் ஆனா இன்னைக்கு என்ன பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. பட் என்ன வேணுங்கிற தெளிவு முதல்ல கண்டிப்பா வேணும். ஸோ அது இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன வேணுங்கிற தெளிவு வேணுங்கிறதுக்கே நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு முன்னாடி நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப இதுவா படிச்சுட்டு இருந்தேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சின்சியரா படிக்கிறதுலாம் கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கு எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப இதுவா படிக்கிற மாதிரி தோணல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். ஸோ எனக்கு அவர் என்ன சொன்னார் எனக்கு நான் நல்லா புரிஞ்சுதுங்க ஆனால் என்னோட செயல் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு இப்படிதான் இருக்கு முன்னாடி இருந்ததை விட கூட இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்தது வந்து ஒரு ஒரு பிரேக் போட்ட மாதிரி இருக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசா உயிரை கொடுத்து பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்போ இது வந்து இதோட விளைவா அப்படின்னலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுது நான் என்ன சொன்னேன்னா முன்னாடி வந்து ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே நீங்க ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமா உட்கார்ந்து அப்படி இப்படி படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு உங்களை வந்து ஒரு டாக்டர் ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு அதை நோக்கி ஓடணுங்கிறப்போ ஒரு தீவிரம் ஒரு அது எல்லாமே இருக்கும். ஆனா அந்த டாக்டர் ஸ்டேட்ல போய் நின்று நீங்க எப்பவுமே நம்ம நினைப்போம் அப்படி டாக்டரா இருந்தா ஆல்வேஸ் வந்து நம்ம ப்ரௌடா தான் இருப்போம் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் நம்ம ஏதோ ஒன்று அந்த அந்த இமேஜோட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருப்போம் அதெல்லாம் வச்சுதான் நம்ம அங்க ஓடணும்னு ஒரு 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 எந்த கோல் வச்சு அதை நோக்கி ஓடுவோம். அப்போ வந்து தடைகள் வந்தாலும் உடச்சு போட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே பண்ணுவோம். ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் தான். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அடி தடி பண்ணி போய் அந்த இடத்துல போய் நின்று அதை நம்ம ஃபீல் பண்ணாலும் அது நமக்கு எவ்வளவு நேரம் நிக்க போறது இல்ல அதுக்கு வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டாலுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக அந்த ஒரு இதுக்காக ஓடுறப்பதான் உங்களுக்கு இந்த பிரேக் வரும். ஆனா அது இல்லாம அது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு அது தேவை அப்படி என்ன தேவையை நீங்க முன்னாடி வச்சு ஓடுறீங்களோ அந்த மாதிரி இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் அதை வச்சு இல்லாம நீங்க வச்சு போறப்போ ஒரு கான்ஸ்டன்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆனாலும் இவ்வளவு போட்டு நம்மள சஃபர் பண்ணி வருத்திக்காம அதை உங்களால ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் எதுக்காக இந்த ரெண்டு விஷயங்களும் நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செயல் செய்ய முடியல ஒருத்தங்க வந்து பல நாளா செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா பண்ண முடியும் பண்ணணும்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது பண்ண முடியலன்னு க்வெஸ்சன் ரைஸ் பண்றாங்க.
ஒருத்தர் நான் அவ்வளோ நாள் நல்லா பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, இது இது என்ன அப்படின்னு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இது இப்படி இந்த இதை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டேன். வேற ஏதாவது ஷேர் பண்ணுனா பண்ணலாம். இந்த இது இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா. ஒன் மோர் திங், நானே கூட உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட நான்லாம் ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் அது இதெல்லாம் வந்து நான் புரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே இப்போ நமக்கெல்லாம் இது 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 அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, இப்படிதான் இதுதான் ஓகே அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு சைக்கலாஜிக்கலா பர்மனண்டான ஒரு ஸ்டேட்டுன்னு ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் கோயிங் ஆன் சேஞ்சிங், மாறிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த ஒரு மாறிட்டே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப போட்டு படுத்திக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நமக்கு புரியுது. அதனால வாழ்க்கை நமக்கு ஈஸியாகுது அப்படின்னு நினைச்சப்போ நான் என்ன நினைச்சேன், ஸோ இந்த மாதிரி புரிதல் இருக்கிறவங்க எல்லாருமே செயல்கள் வந்து சேர்ந்து செய்வான், நல்லா பண்ணுவோம், நல்லா அப்படிதான் இருப்போம், எல்லாருக்குமே ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கும், வேலைகளை ஒரே மாதிரி இப்படிலாம் தான் நான் நினைச்சிட்டேன், ரொம்ப ஈஸியா இருக்கும் மூவ் பண்றதுக்கு அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஒருத்தரும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் அவங்க லைஃப்ல வெளி விஷயங்களை அப்ரோச் பண்றது பாத்தீங்கன்னா அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங், வெளி உலக அப்ரோச் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்களோ அதுலதான் அவங்க அப்ரோச் பண்றாங்க, அதுலதான் பண்றாங்க. நான் வந்து என்னோட அப்ரோச் வந்து வெளியில இருக்கிற திங்ஸ் ஹேண்டில் பண்றது, விஷயங்களை ஹேண்டில் பண்றது, எனக்கு என்ன இது நாள் வரைக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் எந்த கான்செப்ட் ஏத்துக்கிட்டேனோ அதை வச்சுதான் நான் அந்த வெளி விஷயங்களை அப்ரோச் பண்ணுவேன். அதே போலதான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி, ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னுல ஒரு ஒரு நம்பிக்கைங்கிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுல அவங்க சில ஆராய்ச்சிகள் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதை அவங்க லைஃப்ல அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் லைஃப் வெளியில லைஃப ஒரே மாதிரி அப்ரோச் பண்ண மாட்டாங்க, விதவிதமா இருக்கும். ஸோ அந்த விதவிதமா இருக்கிற அப்ரோச் வெளியில இருக்க நடவடிக்கைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால நீங்க கலந்துட்டு இருக்க எல்லாருமே, ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கையும், அதாவது ஒன் அண்டர்ஸ்டாண்டிங்னா எனக்கு பெருசா ஒன்றும் சொல்ல தெரியல, உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ண தேவையில்லை, அது அன்னெசரி அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுட்டா போதும். இதை மட்டும் புரிஞ்சுட்டா மற்றபடி லைஃப் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைல்ல அவங்கவுங்க இதுல வாழப்படும், இவ்வளவுதான். ஸோ இதை வச்சு இன்னும் யாரையும் எதையும் ஸ்கேல் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. விமலா சொல்லுங்கம்மா, நீங்க ஷேர் பண்ணலாம் இத பத்தி உங்க வியூஸ். அந்த நீங்க அந்த எக்ஸாம் அந்த குழந்தை படிப்பு சொன்னதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, நார்மலி இந்த பசங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்களோட உள்ள இந்த எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணுவோமா முடிச்சிருவோமா, அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து ஐயா ரிலீவ் பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்கிறேன். அது வந்து அவங்க ஃப்ரீயா விட்டதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் அந்த பையன் ஏதோ ஒரு வேர்ட் சொன்னான்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சது, அது ஒரு பெரிய ப்ரெஷர். எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும்ல, போன வருஷம் கேட்டது முன்னாடி வருஷம் கேட்டது, அதெல்லாம் நமக்கு தானா வருது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனே வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து நல்ல ஈஸியா குறைச்சிரும் இல்லையா. அது ஒரு மேஜர் விஷயம், அந்த பிரஷர் குறைஞ்சதே வந்து ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் நினைக்கிறேன். அதுவே தான் அவங்க சொல்றாங்க நமக்கு. ஆமா, மேபி நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட், அத கூட அவங்க வந்து ஸ்லோ டவுன் ஆனது வந்து வேற எதனால அப்படி கூட நினைச்சிட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனா அவங்களுக்கு அதல அந்த அந்த ஒரு இது இருந்ததே இருந்ததுல இருந்து ரிலீஃப் ஆனது நிஜமாவே அதுல ஒரு நிச்சயமா ஒரு சோடது. அதே மாதிரி இப்போ அது இதுவும் அதுதானே, இப்போ நம்ம வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதுல தான் நான் பெட்டரா பண்ண முடியும். இப்ப அகம் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இப்ப
தூரத்துல எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் நான் பெட்டர் அதான் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க வெளியில வந்து எல்லாருமே விதவிதமா பண்ணுவோம், விதவிதமா தான் பண்ணணும். தேவைகள் இடம்பொருள் ஏவல் அதை பொறுத்து நம்ம என்ன வேணுமோ அத எப்படி புரிஞ்சுக்கிறோமோ எப்படி பண்றோமோ. காந்திநாத் வாங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இப்போ அகத்துல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். இப்ப அந்த தியான நிலையில இருக்கும் போது எனக்கு ரொம்ப அருமையான ஒரு பிரவாகம், அந்த சந்தோஷமான நிலை எல்லாம் ரொம்ப அருமையா கிடைக்குது மேடம். புரிஞ்சுங்களா? அந்த தியானத்துல சும்மா வேற என்ன தியானம்னா, நான் சும்மா இருக்கிறேன் அவ்வளவுதான், கண்ணை மூடிட்டு சும்மா இருக்கிறேன், எந்த நினைவுகளும் எந்த மனசுலயும் எதுலுமே இல்ல. இப்ப நீங்க சொல்ல சொல்ல அந்த பிரவாகத்திலே இருக்கிற அது அகத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுன்றீங்களா? அதுக்குதான் எனக்கு அந்த விளக்கம் தெரியல. இல்ல நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். நீங்க வந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ இதெல்லாம் பண்றப்போ பிரவாகம்ல இருக்கு, அமைதியா இருக்கு. ஆமா கரெக்ட், அப்படிதான் இருக்கும், அது கரெக்ட் தான். ஆனா அது வந்து ஒரு பாஸ் பண்ற ஸ்டேட் தானே தவிர அது இல்லாம போற ஸ்டேட் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மெடிடேஷன்லயோ இதுலயோ நீங்க இருக்கிறப்போ நீங்க இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற உங்க சம்பந்தப்படுற வேலைகளை சம்பந்தப்படுற ஏதாவது பண்ண முடியுமா? நீங்க மெடிடேஷன்லயே உட்காரலாம், அது தப்பு இல்ல, அது உங்களுக்கு உங்களோட சாய்ஸ். நீங்க அதுலயே உட்கார்ந்து போறீங்கன்னா தாராளமா உட்காரலாம். ஆனா நீங்க அதுதான் சொல்றீங்க, அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அது எல்லாமே நீங்க ஒரு மெடிடேஷன் பண்றப்ப ஒரு பாஸ் பண்ணி வைக்கிறீங்க. அவ்வளவுதான், பாஸ் பண்ணி வைக்கிறப்ப நல்லாதான் இருக்கும், கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். ஆனா அது நமக்கு தேவைப்படுற வெளி உலக தொடர்பு வந்து நமக்கு சரியான முறையில வைக்க உதவாது. 24 மணி நேரம் இருக்குது நம்ம, எவ்வளவு ஒரு பர்டிகுலர் டைம் பண்ணிக்கலாம். என்ன பண்றாங்க நீங்க நான் சொல்றேன் இல்லையா? ஆமா, நான் சொல்றது எப்படின்னா 1 hour தியானம். டைம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரீ டைம் இருக்கிறவங்களுக்கு 1 hour தியானம். அந்த 1 hour தியானம் விட்டுட்டு திரும்பி புறசெயல் செய்யறான், திரும்பி 1 hour தியானம். அப்ப என்ன ஆகுது, கான்சன்ட்ரேஷன் அந்த புறத்துல செய்யும் போது அவ்வளவு அமைதி, அவ்வளவு இன்வால்மெண்ட், என்ன சிதறல்கள் எதுவுமே இல்லாம பிரவாகம் அந்த வேலையை அவ்வளவு அருமையா செய்ய முடியுது. இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வெளி வேலைகள் செய்யறதுக்கு ஃபோக்கஸ்டா பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபிஷியன்சி கூட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒரு 1 hour பண்ணி உங்க மனசை சரி பண்ணணும். வாழ்க்கை வந்து ஒரு 1 hour உட்காந்து நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா 24 hours உங்க மனசை வந்து நீங்க சரியா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றோம். நீங்க 1 hour உட்கார்ந்து நல்லா பண்ணிட்டீங்க, ஒரு 1 hour உட்கார்ந்து நீங்க மெடிடேஷன் பண்ணி நல்லா ஃபீல் பண்ணிட்டீங்க ரைட். ஆனா அதே ஃபீலிங் வச்சு அடுத்த 23 hours உங்க மனச நீங்க ஒரு நீங்க விரும்பின ஸ்டேட்ல வச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றோம். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த ஆல்டர்னேட்டா பண்றான், ஆல்டர்னேட்டா 1 hour தவம், 1 hour புறச்செயல். ஓகே, அப்போ அது என்ன ஆகுது, ருட்டீனா எனக்கு வந்து இந்த நிலைக்கெல்லாம் வராத, தியான நிலைக்கு வராம 1 hour விட்டு 1 hour செய்யாத முன்னாலே இருந்த அந்த முன்னேற்றங்களும் அந்த குழப்பங்களும் இல்லந்து மீண்டு அவ்வளவு அருமையா அந்த வாழ்வே தவம் பண்றோம் இல்லைங்களா, அந்த கான்சென்ட்ரேஷன் வந்துடுறோம். நீங்க என்ன சொல்றீங்க, அகத்துல ஒண்ணுமே இல்ல எல்லாமே இல்ல? அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 1 hour பண்றீங்க, 1 hour மெடிடேஷன், 1 hour நல்ல வேலை, 1 hour மெடிடேஷன், 1 hour நல்ல வேலைன்றீங்கல்ல, இது ரெண்டு விதமா பாக்கலாம். ஒண்ணு என்னன்னா, நீங்க வெளி செயல்ல நீங்க அப்ரோச் பண்ற விதத்துக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன இல்லையா, வெளியில இருக்கிற விஷயங்கள் நல்லா பண்றது குறவற்ற அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க என்ன சொல்றோம், இயல்பு நிலையே எப்போ நீங்க இந்த மெடிடேஷன் கூட பண்ணாம இயல்பு நிலை இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிறப்போ
நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணாமலே அந்த வேலையை நல்லா பண்ண முடியும். வேலை நல்லா பண்றதா இதோட குவாலிஃபிகேஷன் வச்சுக்க வேண்டாம். ஓகேவா? அதோட இயல்பு நிலை என்னன்னு புரிஞ்சிட்டாலே போதும். நீங்க இதுக்கு ஸ்பெஷலா மெடிடேஷன் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இயல்பு நிலையே இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரியறப்போ உங்களுக்கு அந்த ஸ்பெஷலா அதுக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரீம் லைன் அதை வந்து ஒரு ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஃபோக்கஸ்டா பண்றது அப்படின்றது தேவையே இல்லை. நாங்க இப்ப பார்த்த வரைக்கும் அந்த ஒன் ஹவர் வைக்காமலேயே நாங்க ரெண்டு மணி நேரமும் வேலை செய்யறோம். ஆனா உங்களுக்கு ஒன் ஹவர் பண்ணி என்ன இருந்ததோ ரெண்டு மணி நேரமும் எங்களுக்கு அதான் இருந்ததுன்னு சொல்றோம். கரெக்ட். ஆனா நீங்க சொல்ற மாதிரி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா ஒன் ஹவர் நானு எதுவுமே இல்லாம தியானம் பண்ணும்போது என் மூச்சு ஒடுங்குது. மூச்சு ஒடுங்கும் போது எனக்கு அந்த பிராண சக்தி அதிகமா கிடைக்குது, அதனால ஆயில் நீடிக்குது. ஆனா புரட்சிகள் செய்யும் போது ஒட்டு மொத்தமா பிராண நஷ்டம் அதிகமா போகுது. கரெக்டா புரிஞ்சுதுங்களா? நம்ம செயலையோ புரட்சிகளையோ எண்ணங்கள் ஓட்டங்களோ என்ன அதிகளோ இது செய்யும் போது பிராண நஷ்டம் அதிகம் ஆகுது. அப்ப அதை வந்து நான் தியானத்துல செய்யும் போது அது ஈக்குவலைஸ் ஆகுது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கும் கிடைக்குது. அதுதான் இது இந்த 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 முறை ஃபாலோ பண்ணலாமா இல்ல நீங்க சொல்லாம புரட்சிகளே செஞ்சுட்டு இருக்கும் போது பிராண நஷ்டம் அதிகமாகுது இல்லைங்களா? அப்ப இல்ல அதுதான் இப்ப நீங்க சொல்றது அதேதான். இப்ப ஒருத்தர் ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ணி ஒரு செயல் செய்யறாங்க இல்லையா, அதே மாதிரிதான் நீங்க வந்து உங்களோட பிராண வந்து சேவ் பண்ணி ஒரு செயல் செய்யறீங்க. தப்பு நீங்க பண்ணலாமே. பட் அந்த ஜிம்ல போகும்போது ரொம்ப எனர்ஜி எடுத்து வெளி மூச்சு ஃபுல்லாவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஆமா அதுதான் இல்ல, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ண அது அந்த மெச்சூர்ட் ஆகுது மைண்ட். ஓ இப்படிதானா, இப்படி பண்ணிட்டோம் அப்படியே நம்ம தவறி போய் ஏதோ ஒண்ணு இது பண்ணா இல்ல இந்த மாதிரி தானே சொன்னாங்க, அது நம்மளை கரெக்ட் பண்ணுது, வழி நடத்துது. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அதனால எனக்கு இந்த விளக்கம் தெரியாததுனாலதான் கேட்டேன் நானு. நாளைக்கு வகுப்பு கலந்துக்கிறேன் நாளைக்கு. இல்ல நான் இன்னைக்கு வர முடியல. அப்படியா? நீங்க மேடம் சென்னைங்களா? சென்னை. ஆமா. சரிங்க மேடம், நன்றி நன்றி நன்றி, நல்ல விளக்கம் மேடம், நல்ல. ஓகேங்க, தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். ஓகே வேற யாராவது ஷேர் பண்ணலாம். காந்திநாத் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே தேங்க்ஸ். அருண், பரூக், புவனேஸ்வரி, சந்தானலட்சுமி, மீனாட்சி சுந்தரம், மாலதி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க ஷேர் பண்ணலாங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மாலதி. மேம், எனக்கு இந்த நீங்க கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல நாளைக்கு? ஆமா ஆமா. அதுல அந்த இதுல வீடியோ இல்லட்ட ஆடியோ எனக்கு கிடைக்குமா? ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா பண்ணுவாங்க, பாக்கலாம். நீங்க ஏற்கனவே யூடியூப்ல நம்ம பகத் பாதை சேனல்லே இருக்கு பாருங்க, பழைய முகாமோட வீடியோஸ் எல்லாமே இருக்கு, நீங்க அதுல போய் பாக்கலாம். இல்ல மேம், அதெல்லாம் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷம் நான் தொடர்ச்சியா எதுக்கடுத்து எதுன்னு புரிய மாட்டீங்க. கண்டிப்பா பாக்கலாம், நீங்க கண்டிப்பா அது பாக்கலாம். ஒரு முகாம்னா அதுல மூணு நாள் நடந்த எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணிருக்காங்க. நீங்க கண்டினியூஸா ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா பாக்கலாம்.
ஐயனார் ஃபரூக் புவனேஸ்வரி. நீங்க எல்லாருமே மோகன் வாங்க மோகன் வாங்க காந்தி நட்டர் சொல்லுங்க காந்தி சொல்லுங்க அதே மேடம் இப்ப அந்த அதாவது தவம் பண்றதுனாலயோ இது பண்றதுனால தேக முக்தி அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பல வருஷமா தியானம் பண்றாங்க செய்யறாங்க அதனால எந்த யூஸும் இல்ல சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணதுனால இல்ல எந்த யூஸும் இல்ல அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் அது தனி டிபார்ட்மெண்ட்னு சொல்றாரு ஐயா அது தனி டிபார்ட்மெண்ட் நீங்க அந்த மாதிரி பண்ணனும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலா பிராக்டிஸ் குடுக்குறவங்க இருக்காங்க பண்றாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அது அது நம்ம உண்மைன்னு சொல்லல பொய்ன்னு சொல்ல நமக்கு அதை பத்தி தெரியாதுன்னு தான் சொல்றோம் சரி சரி இப்ப தெரியாதுன்னு சொல்றோம் சொல்லுங்க இப்ப இதுலயே நம்ம அந்த நிலை அடையலாம் புரிதல் பிரகாரம் இதுலயே போறோம்னு வச்சுக்கோ தியானம் இல்லாமல் வேற எதுவுமே இல்லாம இந்த அந்த நிலையை நம்ம இதுல அடைய முடியுமா இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு முடியாது நீங்க முகாம் போறீங்க இல்லையா ஐயா கிட்ட கேட்டு பாருங்க ஐயா கிட்ட கேளுங்க இல்ல அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் மேடம் நான் எங்கெங்கயோ தியானம் போனேன் எந்தெந்த இதோ எல்லாம் பண்ணேன் பட் அதுல எல்லாம் எனக்கு வந்து திருப்தி கிடைக்கல ஒரு மெய்வெளி சாலைன்னு புதுக்கோட்டை கிட்ட இருக்கு அந்த மெய்வெளி சாலையில நான் சேர்ந்தே ஒரு 6 மாசம் தான் ஆகுது அது தியானமா ஈனமா எல்லாமே எதுவுமே கிடையாது வேத பாடல்கள் பாட 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 அதுல வேத நூல்கள் இருக்கு அந்த வேத நூல்கள் வந்து தமிழ் உயிர் மெய் எழுத்துக்களால படைக்கப்பட்டது கொஞ்சம் அந்த வேத பாடல்கள் பாட 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 நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த வெளிமூச்சு வர்றதே கிடையாது அந்த இக்கு இங்கு இச்சு அந்த 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 ப்ரொனன்சியேஷன்லயே அந்த அந்த இக்கு அந்த உயிர்மை எழுத்துக்கள் இருக்கும் போது அது பிரபாகமா மேல ஏறிக்குது பீனியல் கிளாண்டுக்கு ஏறிக்குது சரி நான் இத நம்பல முதல்ல நம்பல சரின்ட்டு ஒரு 4-5 ஒரு 10 அடக்கத்துக்கு போனேன் நான் என்னதான் சொல்றேன் அது எப்படி வேத நூல் பாடிட்டா தியாக அடக்கம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போனா நேர்ல போன மேடம் ஒரு 10 அடக்கம் பார்த்தேன் 10 அடக்கத்துல சாதாரண அந்த உயிர்நிலை பிரியறதுக்கும் இந்த அந்த இதுல அடக்கம் ஆகுறதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசங்கள் உடல் கெடல உடல் உடல் நாட்டம் எடுக்கல எடை போடல தண்ணி குடிக்கிறாங்க மேடம் ஒரு 50-60 பேர் லைனா ஒரு மூடி தண்ணி குடுக்கறாங்க இந்த தேகம் அடக்கம் பண்ணும்போது பிரவாகமா தண்ணி குடிக்கிறாங்க மேடம் அப்போ எனக்கு அதுல அது அப்ப வந்து உள்ள வந்து உடம்பு எல்லாம் சூடா இருக்கு ஐஸ் மாதிரி எல்லாம் ஆகல இந்த ரத்த நாளங்களோ அந்த அந்த 1008 அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஹோல்ஸ்லயும் பிச்சுட்டு அந்த இது வரும் அந்த இதெல்லாம் ஆகாம சாதாரணமா சர்வ சாதாரணமா இருக்காங்க அந்த வேத பாடல்கள் பாட 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 டைம் ஆக அந்த மூஞ்சில வந்து அந்த முகத்துல வந்து அந்த அவ்வளவு தேஜஸ் தெரியுது மேடம் என்ன சொல்றாங்க இது இப்படித்தானா அப்படிங்கறத மட்டும் பார்த்து நீங்க புரிஞ்சுக்கு அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி போய்க்கலாம் அப்படிதான் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் அப்படிதான் சொல்றேன்
மூணு மாசமா நான் கரெக்டா இது அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் அப்புறம் பண்ணுங்க. முதல்ல இப்ப ஒரு ஒரு விஷயம் எடுத்துருக்கோம்னா அதை முழுசா என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணா பண்ணலாம். இந்த மூணு மாசம் அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன், நிகழ்காலத்துல மட்டும்தான் டிராவல் பண்றேன். அதே அவ்வளவு அருமையா ஃபியூச்சரோ இது வர இதை பத்தியே யோசனையே பண்ணல. இப்ப இந்த நிமிஷம் உங்ககிட்ட பேசுறேன், நான் பேசுறேன். அடுத்த மூமெண்ட் என்னவோ அதுல மட்டும் அதுலயே ஒரு நல்ல பிரவாகமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். விம்லா கேக்குதா? கேக்குதுமா? எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. நீங்க இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருத்தருக்கும் அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணுவோம். நிறைய பேர் நெக்ஸ்ட் வீக் ஞானமுகம் அட்டெண்ட் பண்ணிட்டு வேற வருவாங்க. அதனால இன்னும் நல்லா இருக்கும். ஆமா பண்ணலாம். எல்லாரும் ஓகே ஓகே. தேங்க்யூ.